The Talkative Tortoise. A long time ago, a tortoise and a pair of swans lived happily in a lake. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டார்டாய்ஸும் பேர்னா என்ன? பெரிய ஸ்வான்ஸ். பேர்னா என்ன? எத்தனை பேர்னா எத்தனை இருக்கும் சொல்லியிருக்கேன். பேர் ஆஃப் ஸ்வான்ஸ்னா நிறைய இல்லை, ரெண்டு. பேர்னா எத்தனை? ரெண்டு ஸ்வான்ஸ் இருக்கும். லிவ்ட் ஹாப்பிலி இன் லேக். ஒரு லேக்ல, ஏரியில ரெண்டு ஸ்வானும் ஒரு டார்டாய்ஸும் வாழ்ந்து வந்துதான். தி டார்டாய்ஸ் ஆல்வேஸ் ஹேட் சம்திங் டு சே. ஆமா, இது முடிச்சுட்டு போ. டார்டாய்ஸ் வந்து எப்ப பாரு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்குமா. ஒன் சம்மர் இட் டிட் நாட் ரெயின். அப்போ ஒரு சம்மர்ல மழையே பெய்யலையாம். அண்ட் த லேக் பிகன் டு ட்ரை அப். தண்ணி எல்லாம் வத்தி போதான் அந்த லேக்ல. தே வேர் ஆல் வரீட். அவங்க மூணு பேரும் கவலையா இருந்தாங்களாம். என்னடா பண்றது, மழையே பெய்ய மாட்டேங்குதே, தண்ணி எல்லாம் தீந்து போதே, நம்ம எங்க ஸ்விம் பண்றதுன்னு. த ஸ்வான்ஸ் டிசைடட் டு செட்டில் இன் அ ஃபார் அவே லேக். அப்போ ரொம்ப தூரமா இருக்கிற லேக்குக்கு நாங்கள் போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சான் அந்த ஸ்வான்ஸ். They knew they could easily fly. அவங்களுக்கு பறக்க முடியும், அதனால தூரக்க இருக்கிற லேக்குக்கு போக முடியும். But the tortoise would be unable to travel such a long distance. ஆனால் டார்டாய்ஸால் எப்படியா அந்த தூரமாக இருக்க லேக்குக்கு போக முடியும், அதால் பறக்க முடியாது, ஃபாஸ்டாகவும் நடக்க முடியாது. என்ன பண்ணுறது? அப்போ விங்ஸ், விங்ஸால் பறந்து போயிடும். விங்ஸ் இருக்குல்ல ஸ்வானுக்கு, அது மாதிரி பண்ணுதா பார்ப்போம். தே டிட் நாட் விஷ் டு லீவ் தேர் ஃப்ரெண்ட் பிஹைண்ட். ஆனால் அந்த ஸ்வானுக்கு ஃப்ரெண்ட் இல்லை டார்டாய்ஸ். அப்போது உன்னை எப்படி நாங்கள் விடுறது, நீ மட்டும் தனியாக இருப்பியேன்னு சொல்லிட்டு மேட் அ கிளவர் பிளான் கிளாஸ். இப்போ அதில் வரல இன்னும். மேட் அ கிளவர் பிளான், ஒரு நல்ல ஐடியா பண்ணிச்சான் அந்த ஸ்வான்ஸ். ரெண்டும் என்ன பண்ணாங்களாம், இந்த ஸ்வான்ஸ் புட் எய்தர் எண்ட் ஆஃப் அ ஸ்டிக் இன் தேர் பீக்ஸ். அப்போது ஒரு குச்சி என்ன பண்ணாங்களாம், இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சுட்டாங்களாம், அந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சுட்டாங்களாம் பீக்கில். பீக்னா என்ன, இந்த மாதிரி மூக்கு மாதிரி இருக்குல்ல, மூக்கு வாய். அதால் ஒரு குச்சியோட எண்டை இது பிடிச்சுன்னு தான், இன்னொரு குச்சியோட எண்டை இது பிடிச்சுன்னுதான். அப்போது என்ன ஆச்சு, வைல் த டார்டாய்ஸ் ஹெல்த் த சென்டர் டைட்லி வித் இட்ஸ் டீத். அப்போ டார்டாய்ஸ் அதோட பல்லால் அந்த சென்டர் ஆஃப் த குச்சியை பிடிச்சுன்னுதான். But the swans told him not to speak or he would crash to the ground. அப்போ என்ன சொல்லிச்சான், பல்லால் தானே அந்த குச்சியை பிடிச்சின்னு இருக்கு, எப்படி பிடிச்சின்னு இருக்கு, அப்படி பிடிச்சின்னு தொங்கின்னு வருது. ஸ்வான் ஒரு ஸ்வான் இந்த பக்கம் பிடிச்சின்னு இருக்கு, ஒரு ஸ்வான் இந்த பக்கம் பிடிச்சின்னு இருக்கு. இங்கே நடுவில் அந்த டார்டாய்ஸ் பல்லால் பிடிச்சி தொங்கின்னு வருது. அப்போது ஸ்வான்ஸ் என்ன சொன்னாங்களாம், பேசக்கூடாது, பல்லால் பிடிச்சின்னு இருக்கல, பேசினேன்னா விட்டுடுவேன், அப்போ கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். And die, செத்து போயிடுவேன். பீப்புள் வேர் வண்டர் ஸ்டக் டு சி த சைட் ஆஃப் டார்டாய்ஸ் ஃப்ளைங் வித் ஸ்வான்ஸ். எல்லாருக்கும் கீழேந்து பார்த்தா ரெண்டு ஸ்வான் இந்த டார்டாய்ஸும் ஃப்ளை பண்ணுறது எப்படி அழகா அப்படின்னு எல்லாரும் பார்த்துருந்தாங்களாம். த டார்டாய்ஸ் வாண்டட் டு நியோ த ரீசன் வை த சில்ட்ரன் வேர் ஷவுட்டிங் அண்ட் கிளாப்பிங். ஆனால் டார்டாய்ஸ்க்கு என்ன தெரியவே இல்லையா, ஏன் எல்லாரும் நம்மளை பார்த்து கிளாப் பண்ணுறாங்க, ஏன் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க கத்துறாங்க அப்படின்னு தெரியவே இல்லையா டார்டாய்ஸ்க்கு. As he opened his mouth to speak, அது என்ன பண்ணுச்சான், ஸ்வான் கிட்ட கேட்கறதுக்கு வாயை திறந்துதான், ஏன் எல்லாரும் நம்மளை பார்த்து கிளாப் பண்ணுறாங்கன்னு. அப்போ என்னாச்சான், அந்த பால்னு ஹீ லாஸ்ட் இஸ் கிரிப் அந்த ஸ்டிக் ஃபெல் டவுன் அண்ட் டைட். அப்போது கீழே விழுந்து அந்த டார்டாய்ஸ் செத்து போச்சான். அப்போது மாரல் என்ன, வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்ட். கொஞ்சம் அதை அதையே கீழே இறங்கின அப்புறம் கேட்டிருக்கலாம்ல, டார்டாய்ஸ் கீழே விழுந்திருக்காதுல்ல. ஸ்வான் என்ன சொல்லுச்சு, பறக்கும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சுல்ல, பேசினதுனால தானே கீழே விழுந்துருச்சு. அதனால நமக்கு ஏதாவது கேட்கணுன்னாலும் கரெக்டான டைம் பார்த்து கேட்கணும்.